சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது பாரம்பரிய வகையில கறி குழம்பு மட்டன் குழம்பு. இது வில்லேஜ்ல எல்லாம் இந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்வாங்க. இது தேவையான பொருள் தனியா 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10 நம்பர், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு, உளுந்து, கடலை பருப்பு தாளிக்க தேங்காய் கால் முடி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10 நம்பர், பெரிய வெங்காயம் 2 நம்பர், கருவேப்பிலை 10 பண்டு, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். இது மட்டன் வந்து நான் மஞ்சத்தூள் ஜீரகம் போட்டு 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதான் தேவையான பொருள். இப்போ மட்டன் வேக போகிறோம். மட்டனோட 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம், தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஒரு 10-12 விசில் ஹை ஃப்ளேமில் உள்ளலாம், இல்லைனா வந்து 3 விசில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சா நல்லா மட்டன் வெந்துடும். இதுதான் மட்டன் வேக வைக்கிற டிப்ஸ். இப்போ நம்ம எப்படி மட்டன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு பொருளாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். என்னென்ன பொருள் வறுக்கலாம்னு பார்க்கலாம். தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், இதை மட்டும் இந்த 4 பொருளையும் நல்லா ஒன்றா வாணலியில் வறுத்து எடுத்துக்கணும். மாதிரி தனித்தனியாக வறுத்து இப்படி எடுத்துக்கிட்டோம். இதோட கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் தேங்காய் இதையெல்லாம் போட்டு நம்ம இப்போ விழுதை அரைச்சி எடுத்துக்கோம். நான் மண்சட்டி எடுத்திருக்கேன் மட்டன் குழம்புக்கு. மண்சட்டியில் பண்ணால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கலாம். கடுகு, கடுகு நல்லா பொரியணும். கடுகு தாளிச்சிச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை மூடி வைக்கலாம். இதுல ஒரு
டிப்ஸ் இருக்கு. இப்போ எண்ட் ஆஃப் இது முடிஞ்சு கொதிச்சு நல்லா வரும்போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இதை இறக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும், காரமும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை போடுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு. இதான் டிப்ஸ். இங்க பாருங்க ஆயிலாம் இப்படி பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல லாஸ்ட்ல கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுடலாம், ஒரு வாட்டி கலக்கி விட்டுடலாம். சர்விங் பவுல் மாத்திட்டு உங்களுக்கு பிக்சர் போடுறோம். நம்மளுடைய மண் வணக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.